ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் மானசாஸ் கிச்சன் ஸோ இந்த வீடியோவில் 5 சமையல் குறிப்புகள் பார்க்க போகிறோம் என்னோட ப்ரீவியஸ் சமையல் குறிப்புகளோட வீடியோஸோட லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திற்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலை கொதிக்க வைக்கும்போது அது அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த பால் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கும்போது அதில் பால் சேர்த்து அதுக்கப்புறம் பாலை கொதிக்க வச்சிங்கன்னா பால் வந்து அடிபிடிக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காரத்தூள் நம்ம அரைச்சி வச்சா கொஞ்ச நாள்லேயே ரொம்ப பழசாயிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காரத்தூளில் கொஞ்சமாக அதாவது ஒரு பாட்டில் ரெட் சில்லி பவுடருக்கு நீங்கள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக பழசாகாமல் இருக்கும் பூரி பொரிக்கும்போது ரொம்ப நிறையா எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போது ஒரு டிப் சொல்கிறேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூரியை பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த மாவை நீங்கள் ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரித்து எடுத்தீங்கன்னா பூரி வந்து நிறைய எண்ணெய் பிடிக்காது அரிசியை நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் அரை எலுமிச்சை பழம் சாரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு எடுத்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெள்ளையாக நல்லா பொல பொலன்னு இருக்கும் வாழைக்காவை நீங்கள் கடையிலேருந்து வாங்கின ஒரு சில நாள்லேயே ரொம்ப பழசாயிட்ட மாதிரி இருந்ததுன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வாழைக்காவை நீங்கள் ஒரு துணி பையில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு பழசாகாமல் இருக்கும் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதே போல் என்னோடய ப்ரீவியஸ் டிப்ஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்